ஜெபம் அது ஒரு உரிமையுள்ள உரையாடல். இறையேசுவில் அன்புமிக்க தேனருவி ஊடக நண்பர்களுக்கு அன்பின் வணக்கம். ஜெபம் அல்லது இறைவேண்டல் என்று சொன்னவுடன் நம் அனைவருடைய உள்ளத்திலும் பலவிதமான கேள்விகள் எழுவது இயல்புதான். நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? நம்முடைய இறைவனுக்கு நம்மை பற்றிய அனைத்து அறிவும் இருக்கிறது என்றால் நாம் அவரிடம் நமது தேவைகளை ஜெபத்தின் வழியாக கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நாம் நம்முடைய இறைவனிடம் ஜெபிக்கின்ற பொழுது அவர்களுக்கு நல்லதை தருவார் என்றால் ஜெபிக்காதவர்களுக்கு இறைவன் தீமையையா செய்து கொண்டிருக்கின்றார்? ஜெபிப்பது என்பது கட்டாயமா? அப்படி நாம் ஜெபிக்கின்ற பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும்? நாம் அமைதியாக ஜெபிக்க வேண்டுமா அல்லது சத்தமாக ஜெபிக்க வேண்டுமா? நாம் ஆலயங்களுக்கு சென்று ஜெபிக்க வேண்டுமா அல்லது வீட்டின் அறைகளுக்குள் இருந்து ஜெபித்தால் போதுமா? நாம் திருத்தலங்களுக்கு சென்று ஜெபிக்க வேண்டுமா அல்லது நம்முடைய பங்கு ஆலயத்தில் இருந்து ஜெபித்தால் போதுமா என்று பல கேள்விகள் ஜெபத்தை பற்றி, இறை வேண்டலை பற்றி வருகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இயல்பாக எழுவது வழக்கம். இந்த கேள்விகளோடு நாம் இன்றைய நாளை துவங்கினோமே என்றால் பொது காலம் 27வது வாரம் வியாழக்கிழமை ஆகிய இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக இறைவன் இந்த ஜெபத்தை பற்றிய கேள்விக்கு அருமையான ஒரு விளக்கத்தை தருகின்றார். உண்மையான ஜெபத்தின் இலக்கணத்தை அவர் வரையறுத்து தருகின்றார். இறையேசுவில் அன்புமிக்க தேனருவி ஊடக நண்பர்களே, இன்றைய நாளின் நற்செய்தியாக நாம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 5-13 வரை வாசிக்க கேட்கின்றோம். இதிலே இறைவன் ஜெபத்தை பற்றி ஒரு உவமையை சொல்லி அவருடைய சீடர்களுக்கு விளக்குகின்றார். நேற்றைய நற்செய்தியிலே நாம் லூக்கா நற்செய்தி 11:1 வசனத்தில் இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கின்றார்கள். இயேசு அழகான ஒரு இறைவேண்டலை கற்றுத்தருகின்றார். அதன் பிறகு அந்த இறைவேண்டல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதற்காக அவர் ஒரு உவமை வழியாக அவர்களுக்கு விளக்குகின்றார். ஒரு மனிதர் அவருடைய வீட்டிற்கு இரவு நேரத்திலே வழிபோக்கர் ஒருவர் வருகின்றார். அவரிடம் கொடுப்பதற்கு எந்த விதமான உணவும் இல்லை. எனவே அவர் தன்னுடைய நண்பருடைய வீட்டிற்கு சென்று, நண்பா, என்னுடைய வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கின்றார், எனவே அவருக்கு உணவு கொடுக்க 3 அப்பத்துண்டுகளை தருவாயாக என்று கேட்கின்றார். அவரோ, இரவு வேளையில் நான் உதவி செய்ய வேண்டுமா என்ற ஒரு சிந்தனையிலே அவரை புறக்கணிக்கின்றார். மீண்டும் மீண்டுமாக இந்த மனிதர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அந்த கேட்கக்கூடிய ஒரு விதத்திலே அவருடைய உரிமை இருக்கின்றது. உரிமையோடு அவர் கேட்கின்றார் தன்னுடைய நண்பரிடம். அந்த ஒரு உரிமைக்காகவாவது அந்த வேளையிலே அவர் உதவி செய்வார் என்று இயேசு சொல்கின்றார். அதே போன்று ஒரு தந்தை தன்னுடைய மகன் கேட்கின்ற பொழுது அவர் கொடுக்காமல் இருப்பாரா என்ற ஒரு கேள்வியை அங்கே வைக்கின்றார். அப்படி என்றால் ஜெபம் என்பது என்ன என்பதை இயேசு அழகாக இங்கே வரையறுக்கின்றார். ஜெபம் என்பது ஒரு உரிமையான உரையாடல். ஜெபம் என்பது ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்படுகின்ற, ஜெபம் என்பது ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு உரிமையுள்ள உரையாடலாக இருக்க வேண்டும். இந்த உரையாடல் நிர்பந்தத்தின் பேரிலோ, இந்த உரையாடல் கட்டாயத்தின் பேரிலோ, இந்த உரையாடல் கடமையின் பேரிலோ நிகழக்கூடாது. அது அன்பின் வெளிப்பாடாக அமைய வேண்டும். அது ஒரு உரிமையின் வெளிப்பாடாக அமைய வேண்டும். அவ்வாறு உங்களுடைய இறைவேண்டல் ஒரு தந்தையிடம் நீங்கள் உரையாடுவது போன்று இருப்பின் அதுவே உண்மையான ஜெபம் என்று கற்றுத்தருகின்றார். எனவே இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கின்றன? ஏதோ கடமைக்காக நாம் சொல்வதா அல்லது நமக்கு யாரோ கற்றுத்தந்த ஜெபத்தை மனப்பாடமாக நாம் சொல்வதா அல்லது ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதே என்று அதற்காக இறைவனிடம் கேட்பதா? இல்லை. நாம் ஜெபம் என்பது
நம்முடைய இறைவன் நமது தந்தை, அவரோடு உரிமையோடு நான் எப்பொழுது வேண்டுமானாலும் உரையாடுவேன், அந்த உரிமையோடு என்னுடைய தேவைகளையும் எடுத்து வைப்பேன் என்ற ஒரு உரிமையான மனநிலை நம்மிடம் இருந்தால் அதுவே உண்மையான ஜெபம். எனவே அப்படிப்பட்ட உரிமையுள்ள பிள்ளைகளாக, உரிமையுள்ள மகன்களாக, மகளாக இறைவனிடம் இறைவேண்டல் செய்வோம். அப்பொழுது இறைவன் நம்முடைய ஜெபத்திற்கு நல்ல பதில் தருவார், நம்மோடு தொடர்ந்து உரையாடுவார். ஏனெனில் ஜெபம் அது ஒரு உரிமையுள்ள உரையாடல். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். தந்தையும் தாயுமாக இருந்து எங்கள் அனைவரையும் பேணி பராமரிக்கின்ற நல்ல இறைவா, உமது படைப்பின் பிள்ளைகளாகிய எங்களுக்கு உம்மை அப்பா தந்தா என்று அழைப்பதற்கான உரிமையை தந்திருக்கின்றீர். நாங்களும் அந்த உரிமையை உணர்ந்தவர்களாய் ஒரு உண்மையான பாசத்தோடும் நேசத்தோடும் உம்மோடு என்றும் ஜெபத்தின் வழியாக உரையாடக்கூடிய ஆற்றலை, தகுதியை, மனநிலையை தந்தருள்வீராக. ஆமீன்.